அதுக்கப்புறம் அந்த பேட்டியில ஒரு பெரிய கருத்தை சொல்றார். இவர் கேக்குறாரு, யாரு நம்ம ரங்கராஜ் பாண்டே? அதுக்கு உடனே இவர் வேகமா சொல்றார், ஊழல் ஒழியணும், ஊழல் ஒழியணும், அப்படி வேகமா அடிச்சு பேசுறாராம். அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு, இந்த ஆக்ஷன் எவ்வளவு படத்தில் நீங்கள் எவ்வளோ பேருக்கு டைரக்ஷனில் சொல்லி கொடுத்ததை போய் நம்ம டங்க கொண்டு காட்டலாமா? ஊழல் எப்படிங்க ஒழியணும், எப்படி ஒழிச்சு காட்டியிருக்கார் நரேந்திர மோடின்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. 2015 வெள்ளம் வந்துச்சு மெட்ராஸில், டிசம்பர் மாதம். 32 நாளில் மெட்ராஸில் உள்ள அவ்வளவு பேருக்குள்ள பேங்க் அக்கௌண்ட்டில் வெள்ள நிவாரணம் 5000 போய் சேர்ந்துச்சா இல்லையா பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள். நம்ம மெட்ராஸில் பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு வந்துச்சா இல்லையா? இப்போ நாங்கள்லாம் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டோம், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு தண்ணி வரல அதனால் வேண்டாம். ஆனால் தண்ணி வந்தவங்க தண்ணி வராதவங்களும் பல ஆளுகள் அதை வாங்கிக்கிட்டாங்க, அது வேற. 5000 ரூபா வந்துச்சு, 5000 ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு, எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். 2015 கொஞ்சம் வரலாற்றை நம்ம திருப்பி பார்ப்போம். சுனாமி வந்துச்சு, சுனாமி வரும்போது இதே மாதிரி நிவாரண நிதி வந்துச்சு. கட்சிக்காரனுக்கு பாதி, நமக்கு வந்தது பாதி. கட்சிக்காரனுக்கு போச்சு, நமக்கு வராத்தது. இந்த நிலை தானே தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஒரே ஸ்ட்ரோக்கில் அரசியல் கட்சிக்காரன் கொள்ளையடிக்கிறதையும் அதிகாரி கொள்ளையடிக்கிறதையும் நிப்பாட்டி நமக்கு அந்த பணத்தை கடைக்கி வச்சு ஒரு ஊழலை தடுத்தார்ல, இதுதான் ஊழல் எதிர்ப்பு. ஆனால் அதை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இடையில் இருக்கிற கட்சி புரோக்கரு, பைசாவை ஆட்டைய போடுற அதிகாரி, லோக்கலில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், இவனுக்கு ஆதரவானவங்க தாங்க நீங்கள். உங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி என்ன பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு? 2004 சுனாமிக்கு அப்புறம் 2005 மழை வெள்ளம் வந்தது மெட்ராஸில். மழை வெள்ளம் வந்த உடனே அதுக்கு டோக்கன் கொடுத்தாங்க, நிவாரணப் பொருட்களுக்கான டோக்கன். நிவாரணப் பொருட்களுக்கு டோக்கன் கொடுக்கும்போது நம்ம எம்ஜிஆர் நகர் ஸ்கூல், எம்ஜிஆர் நகர் ஸ்கூலில் அந்த டோக்கனுக்காக கிட்டத்தட்ட 3000 பேருக்கு பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நடந்த டோக்கன் வாங்க போன இடத்துல க்யூவில் நடந்த ஒரு தள்ளுமுள்ளில் 42 பேர் செத்து போனாங்க. கரெக்டாக சொல்லப்போனால் 18 டிசம்பர் 2005. அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி அன்றைய அதிமுக அரசாங்கம் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிச்சு. 42 பேர் இறந்து போனதற்கு காரணம் அந்த பகுதியின் திமுக செயலாளர் தனசேகரன் தான் கைது பண்ணிச்சு. இவர் தான் அந்த என்ன ஒரு புரளியை கிளப்பி விட்டார், அதனால தான் மக்கள்லாம் ஓடி போனாங்க, அதனால தான் நடந்துச்சுன்னு போட்டுச்சு. அதுக்கப்புறம் திமுக அரசாங்கம் வந்துருச்சு, உடனே கோர்ட்டில் கேஸு போகுது. அப்போ கேஸு நடத்த வேண்டிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆயிடுச்சு. அப்போ கோர்ட்டுக்கு கேஸு போன அப்புறம் கேஸில் ஒரு தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா, இதுக்கு தனசேகரன் காரணம் இல்லை, அரசாங்கத்தின் பொறுப்பின்மை தான் காரணம், ஜெயலலிதா அரசாங்கத்தின் பொறுப்பின்மை தான் காரணம் அப்படின்னு கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லுது. இந்த சண்டை உங்களுக்குள்ளே போட்டுக்குங்க, 42 பேரை கொன்னது திமுக தனசேகரனா இல்லைன்னா 42 பேரை கொன்னது அதிமுக காரணாங்கிற சண்டையை உங்களுக்குள்ளே போட்டுக்குங்க. ஆனால் எங்கள் பார்வையில் என்ன, 42 அப்பாவிக ஒரு வெள்ள நிவாரணம் வாங்க போன இடத்துல செத்து போட்டான். இந்த வலி ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருந்துச்சுங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வலியை போக்கினது யார்? நரேந்திர மோடி போக்கினார். அதனால தான் 2015 வீடு தேடி காசு வந்துச்சு, டோக்கனில் நின்று சாகலை, சுனாமியில் ஆட்டையை போட்ட மாதிரி ஆட்டையை போட்டது நடக்கலை. அப்போ கொலகாரன், கொள்ளக்காரன், கமிஷன் அடிக்கிறவன், இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்களுக்கு நரேந்திர மோடிக்குள்ளே ஜன்தான் திட்டம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டம் உங்களுக்கும் இருக்குது, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், முன்னாடி எல்லாம் நம்ம கேஸுக்கு புக் பண்ண எவ்வளோ நாளில் வரும், 15 நாள், 20 நாள், இன்னும் சில ஏரியாவில் 1 மாதமெல்லாம் ஆகும். இப்போல்லாம் கேஸுக்கு புக் பண்ணால் 2 நாள் 3 நாளில் நமக்கெல்லாம் வந்துடுறது. எங்கேருந்து வருது இப்போ மட்டும்? அதே ஏஜென்சி தான், ஏஜென்சி மாறலை, அதே இண்டேனு, அதே பாரத், இதே கம்பெனி தான் இருக்குது, அதுவும் மாறலை. அப்போ இப்போ மட்டும் எப்படி வருது?
நல்ல யோசனை பண்ணி பாருங்க. பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம ஆதாரோடு அதை இணைச்சிட்டோம், இணைச்ச உடனே என்ன ஆகுது, மானிய பணம் நமக்கு வருது. அப்போ இதை இணைக்காதவனுக்கு சிலிண்டரை விற்க முடியாது, அதாவது திருட்டு மார்க்கெட்டில் சிலிண்டரை விற்க முடியாது. சிலிண்டரில் திருட்டு மார்க்கெட்டில் விற்க முடியாத காரணத்தினால சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை. சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லையா, சிலிண்டர் நிறைச்சி நமக்கு வருது. இவ்வளவு தானங்க மேட்டர். இது ஊழல் எதிர்ப்பு இல்லையா? இதனால் நாட்டுக்கு என்ன நாவல் நடந்திருக்கு, 3.3 கோடி சிலிண்டர் கள்ள கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருந்தான்னு நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3.3 கோடி சிலிண்டர் நீக்கப்பட்டது தான் நமக்கு 15 நாளுக்கு முன்னாடி 15 நாள் 30 நாள்னு கிடச்சிக்கிட்டு இருந்த சிலிண்டர் இப்போ 2 நாளில் நமக்கு கிடைக்க காரணமாச்சு. இதுக்கு பேர் ஊழல் எதிர்ப்பு. அடுத்தது, முன்னாடி ரேஷன் கடைக்கு போயாச்சுன்னா அவர் சௌரியமாக என்றைக்கு சொல்கிறாரோ அன்றைக்கி தான் நமக்கு பொருள் வாங்க முடியும். இல்லைன்னு சொன்னால் கேட்டுக்கிட்டு வந்துடுறோம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. காரணம் என்ன, 4 கோடி போலி ரேஷன் கார்டு இன்றைக்கி நீக்கப்பட்டிருக்கு. 4 கோடி போலி ரேஷன் கார்டு, 1-2 இல்லை, 4 கோடி போலி ரேஷன் கார்டு. அப்போ 4 கோடி பேருக்குள், 4 கோடி மக்களுக்குள்ள பேரை சொல்லி இந்த அரிசியையும் இந்த சீனியையும் இந்த மண்ணெண்ணையும் திருடி தின்ன வாயில் கொள்ளிக்கட்டையை வைக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த 4 கோடி பாமர ஏழை மக்களுக்குள்ள வயத்தில் அடித்தவனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய கூட்டமாக இருப்பீங்கக்கூடியதை உங்கள் கற்பனைக்கு நான் விட்டுடுறேன்.